ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு பாடம் 3ல இருக்க 1 மார்க் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர், சரியான விடையை தேர்வு செய்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ, அதாவது தமிழ் பிராமி. ரெண்டாவது, தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையினுடைய பாலி மொழி வரலாற்று நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா மகாவம்சா. நெக்ஸ்ட்டு, 3வது, காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யாரு? ஆன்சர் வந்து கரிகாலன். நெக்ஸ்ட்டு, சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புகலூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு, காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யாரு? ஆன்சர் வந்து மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட்டு, பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்ரஸ் முசிறியுடனான வாணிகத்தை குறிப்பிடுகிறது. தமிழ் இலக்கண நூலான 10 பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. அதாவது, பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. நெக்ஸ்ட்டு, மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள் அப்படிங்கிறது சரி. நெக்ஸ்ட்டு, 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது. சோழர்களினுடைய சின்னம் வந்து புலியாகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது, அதாவது சோழர்களினுடைய சின்னம் வந்து புலியாகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள் அப்படிங்கிறது சரி. நெக்ஸ்ட், செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் பார்த்திங்கன்னா கல்வெட்டு சான்றுகள் ஆகும். நெக்ஸ்ட்டு, கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் தொல்லியல் அகழாய்வு ஆகும். நெக்ஸ்ட், மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம். நெக்ஸ்ட், திணை என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது. நெக்ஸ்ட், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசியர்கள் ஆகியோர் உள்ளடக்கிய மேற்கத்தியவர்களை யவனர் அப்படிங்கிற சொல் வந்து குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு, தேர்ட் ரோம் லெட்டர் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. எரித்ரியன் கடலில் பெரிப்ளூஸ் இந்தியா உடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது. இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. சங்ககாலம் வெண்கல காலத்தில் வேரூன்ற தொடங்கியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட், சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகர் வந்து உறையூர் ஆகும். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பதாகும். உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது, அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வந்து வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். நெக்ஸ்ட், 4th ரோம் லெட்டர் பொறுத்துக பார்க்கலாம். கல்வெட்டியல், ஆன்சர் வந்து கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. 2வது, கால வரிசை குறிப்புகள், அதாவது முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளினுடைய தொகுப்பு. 3வது, மேய்ச்சல் வாழ்க்கை, அதாவது கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். 4வது, புடைப்பு மணிகள், அதாவது விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். 5வது, அரிக்கமேடு, ஆன்சர் வந்து சங்ககால துறைமுகம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.